இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் பண்பாடு, யாராவது ஒருத்தர் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் வணக்கம் சொன்னால் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து வணக்கம் சொன்னால் கலவரம் மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னா அதை நான் வணக்கமாக இருக்கேன். அதாவது உலகத்திலேயே கை தட்டுங்க ப்ளீஸுன்னு சொல்கிற அளவு தான் நம்ம இன்னும் இருக்கோம். ஏன்னா ஏசு தான் இன்னும் பார்க்கலாம், கடைசியாக பார்த்து போகணும் முடிவில் இருக்குங்க. என்னை இந்த விழாவுக்கு அழைத்தவர் பதிப்பாளர் என் அன்பு சகோதரர் முருகன் அவர்கள். இந்த முருகன் எப்போ ஃபோன் பண்ணாலும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் வச்சுட்டு தான் என்னை கூப்பிடுவார். சார் இந்த நாளில் இருக்குது, இந்த நாள்லேருந்து இந்த நாள் புத்தக திருவிழா நடக்குது, உங்களுக்கு எந்த நாள் வசதிப்படும் அப்படின்னு ஒரு நாள் கேட்டு வரம்பார். முருகன் ஃபோன் பண்ணால் எப்பவுமே நம்மளுக்கு மகிழ்ச்சி. சில அமைப்பாளர் ஃபோன் பண்ணால் பயமாக இருக்கும். ஒரு நாள் காலையில் ஒரு அமைப்பாளர் ஃபோன் பண்ணார், சார் வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே, சார் ஒரு வாரம் விழா ஜனவரி 15-25 வரையும் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக பண்ணலாம் இருக்கேன்னு. நான் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு கேலண்டர்கிட்ட போயிட்டேன். அந்த நாளில் இது நமக்கு ஃப்ரீயாக இருக்கு பார்த்துக்கலான்னு. சொல்லுங்கள் சார்ண்ணே, ஒரு நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கள் சார். அப்போ நானே நம்மகிட்டே கேட்குறேன், நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கள் சார்ண்ணே. இப்போ கோச்சிக்க முடியாது. அடுத்து அவர் என்ன பேச போகிறாரு தெரியல. ஒருவேளை நம்ம மனசில் நிறுத்திட்டு சொல்கிறாரா, இல்லை இந்த வருஷம் போடலன்னா அடுத்த வருஷமாக அது போடுவார்ல, அவரை முடிச்சுக்கவும் முடியாது. ஆனால் ஒரு பேச்சாளர்கிட்டயே ஃபோன் பண்ணி நல்ல பேச்சாளர் சொல்லுங்கள், நான் என்ன கெட்ட பேச்சாளரா சுமார் பேச்சாளர் என்ன நினச்சிருக்கீங்க. நான் உடனே அவரை ஒன்றும் தப்பே சொல்ல, நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் திருவானந்த வாரியார் கொஞ்ச நேரம் அவர் சைலண்ட் ஆகிட்டார். சார் அவர் செத்துட்டார் சார். ஆமாம், இல்லை சார், இன்னொரு நல்ல பேச்சாளர் சொல்லுங்கள். புலவர் கீரன் சைலண்ட் ஆகிட்டு நான் சொன்னேன், நீங்கள் நல்ல பேச்சாளர் தான் சொல்லுங்க. அவங்க நல்ல பேச்சாளர் தான் வச்சார். அவருக்கு என்ன பயனா விட்டா, நான் கியாப்பே விஸ்வநாதன் உவே சாமிநாதன் ஐயர் எல்லா பேரையும் சொல்ல போகணும்னு வச்சுட்டார். இந்த மாதிரி அழைப்புலாம் வரும். புத்தக திருவிழாவில் பேசுறதுல இன்னொரு மகிழ்ச்சி உண்டு. ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வருகிற சேர்கிற கூட்டம் ஒரு வகை, ஒரு இலக்கியம் சார்ந்த கூட்டத்துக்கு வர்றது ஒரு வகை, ஒரு சமய கூட்டத்துக்கு வருகிற கூட்டம் ஒரு வகை. ஆனால் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து கேட்கிற வருகிற மக்கள், புத்தக திருவிழாவுக்கு வருகிற மக்கள் சாதாரண மக்கள் அல்ல, ஒரு சற்று மேம்பட்ட மக்கள் என்பது என்னுடைய பணிவான. இப்பெல்லாம் கூட்டம் வர்றதே இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ கூட்டம் பார்த்தவங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இந்த பள்ளி பிள்ளைகள் எல்லாம் நல்லா கலை நிகழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க, நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு பயமாக இருந்தது, ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்னு போகும்போதே மனசில் நினச்சேன். ஏன்னா பள்ளி பிள்ளைகள் தானே கலை நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க கூட வந்து அம்மா அப்பாவும் எழுந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக காலியாகிடும். அந்த பயத்திலேயே இருந்தேன். அப்புறம் மழை பெஞ்சுது, கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. விழா அமைப்பாளர் கஷ்டப்பட்டார், எங்கிட்ட எப்படி வரும்போது அவர் சொல்ல, சார் நீங்கள் மழையாக இருக்க போனீங்களே 8 மணிக்கு மேலே விட்டா போதும், எப்படி நீங்கள் ஏழு போக முடியாது, பெரிய மைதானம் நினைஞ்சிருக்கீங்க. இல்லை கூட்டம் ரொம்ப கஷ்டம். இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் நான் இங்கே ஒரு டீனேஜில் இளைஞர்களின் மாணவிகளையும் பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இந்த டீனேஜர்லாம் லிட்ரேச்சருக்கு வரவே இல்லை, இலக்கிய கூட்டத்துக்கு வரவே இல்லை. பார்க்குற கல்லூரி பசங்கக்கிட்டே நம்ம சொல்கிறோம், ஏன்னா ராமாயணம் கேட்டால் புத்தி வளருமே, நாங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கலாமே. போ சார், அதே ராமாயணம் அதே சீதான்றான். இவன் வந்து ராமாயணம் கேட்கறதுக்காக நம்ம சீத்து ராமருக்கு ஜோடி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இந்த பக்தியில் இன்னும் கஷ்டம் சார். வராங்க சார், ரசிக்கிறாங்களான்னு தெரியாது. சும்மா முதல் வருஷத்தில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம், நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோ. உத்து பார்த்துட்டு எழுந்து போயிடுவான், ரசிக்கவே கிடையாது. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது, நம்ம தான் நினச்சிருக்கிறோம். அவங்க மேடை பேச்சு கேட்க வந்திருக்காங்க, நமக்கு என்ன தெரியும் சார். எத்தனை பேர் வீட்டில் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டு சும்மா உட்காந்துருக்காங்க, இந்த மருமக தொல்லத்தாங்க வந்து உட்காந்துருக்கிறோம். நினைப்பு இருப்பாங்கல்ல, ஒரு ரெண்டு நாள் போயிருந்து அப்புறம் போகலான்னு பண்ணு. ரசிப்பு இல்லை, இலக்கிய கூட்டத்துக்கு ஆள் வர்றது இல்லை. பக்தி இன்னும் முக்கியம், நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க ஒரு அர்த்தம் எடுக்கிறோம். சார், ஒரு இடத்துல இயற்பகை நாயனாரை பற்றி பேசுனேன். நாயன்மார் நால்வகை நால்வர்னாங்க, எல்லாரும் இந்த அப்பர் சுந்தரன்னு பேசுகிறாங்க. நம்ம வித்தியாசமாக வேறு வேறு நாயன்மாரை பேசலான்னு இயற்பகை நாயனார்னு பேசணும். பேசும்போது ரொம்ப உருக்கமாக பேசணும். இயற்பகை நாயனார் சிவனடியார் கேட்டவுடன், சிவனடியார் கேட்டதை மறுக்காமல் தன்னுடைய மனைவியை அனுப்பி வைத்தார். அதனால் தான் சேர்க்கிறார். யாரும் செய்யக்கறிய செய்ததை செய்தவர். ஏன்னா ஒருத்தர் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதது சில பொருட்கள் இருக்கிறது, அதில் மனைவி முக்கியமான. மனைவியை இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கறது பழக்கமே கிடையாது. ஆனால் சிவனடியார் கேட்டால் எதையும் கொடுக்கலாம் என்று கொடுத்தவர் இயற்பகை நாயனார். இறங்கும்போது படிக்கட்டே ஒரு ஆள் இருக்கிறான் சார். இப்போ ஒருவர் ஆனா யாருன்னு கேட்டேன், உங்க சிவபெருமானு கேட்க சொல்லியிருந்த மாமியாரோட சேர்த்து அனுப்புறது தொல்ல காரணம். ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா ரசிப்பு தான். ஒரு ஆள் பேசிட்டு இருந்தாரு, எதற்கு ஏற்ற மாதிரி நல்லா ரசிச்சு கூட்டம்னா மரியாதையை முடிச்சுக்கணும். அந்த கூட்டத்தில் பேசுறோம், 45 நிமிஷம் ஆச்சு, 50 நிமிஷம் ஆச்சு, 1.5 hour ஆச்சு. முதல் வருஷத்துலேருந்து நேரம் வந்து போகிறீங்க, என்ன பேசு பேசுடா, உன்னால் எவ்வளோ முக்கியமாக பேசு. இல்லை நீங்கள் இங்கே நீ பேசிட்டு உட்கார், அப்புறம் நான் பேசுகிறேன். நான் பேசுறதுல நீ சேர் போட்டு உட்காந்துருக்கேன், அப்போ தெரியும் முடிஞ்சு பேசினா சார். உண்மையிலே அதனால தான் கேட்கறது ரொம்ப கஷ்டம். லிசனிங் இஸ் ஆர்ட்னு சொல்லுங்க, கேட்பது என்பது ஒரு கலை. ஆனால் நல்லா கேட்குற மாதிரி பேசிட்டீங்கன்னா பேசலாம். ஆனால் சில பேர் ரொம்ப கஷ்டம், இப்போ பேசுறது கஷ்டமாயிடுச்சு. நான் ஒரு கோயிலில் 7 நாள் திருவாசகம் சொன்னேன். முதல் நாள் ஆரம்பிக்கிறேன், நல்ல கூட்டம் வந்தது. ஒரு பாட்டிமா நேராக வந்து எங்கள் கூப்பிட்டு ஒரு 65 வயசு பேசுகிறேன். ஒரு 1 hour கழிச்சு பார்த்தா அந்த அம்மா கண்ணிலேருந்து தரத்தாரையாக கண்ணி வசந்துட்டேன். நம்ம பேச்சு உருக்கப்பட்டு ஒரு ஆள் அழுகுறாங்க சார். முடிக்க திரும்ப எழுந்து போயிடுச்சு, முடிக்கலாம் எழுந்து போயிட்டாங்க. பார்க்க முடியும். 2வது நாள் வந்தது, முதல் வருஷத்தில் உட்காந்தது 1 hour அழ ஆரம்பிச்சு தொடச்சி தொடச்சி அழுவோம். எனக்கு யாராவது ஒருத்தர் வித்தியாசமும் பண்ண நம்ம முகம் அவங்ககிட்டே தான் போவோம். கிட்டத்தட்ட அந்த அம்மா அழுதா அழுதா அழுது இது உள்ள ஓட்டின்னு முடிஞ்சது, அது போயிடுச்சு சார். 6 நாள் வருது உட்கார்ந்து அழுது போகுது, 7 நாள் புடிச்சிட்டேன் பேசுறது மாதிரி. பாட்டி நீங்கள் டெய்லி வரீங்க, ரொம்ப நன்றி. ரசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, வரீங்க அழுவீங்க. ஒன்றே ஒன்று எனக்கு கேட்கணுன்னு, திருவாசத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு உருகார்னு தெரியும். யாருமே உருகல, நீங்கள் மட்டும் இவ்வளோ உருகுறீங்களேன்னு தான் கவலையாக இருக்குது. என் ஆடு சேர்த்து வச்சு பாருங்க, ஆடு சேர்த்து வச்சு. அதுக்கு ஏமா 7 நாள் வந்து இல்லை தம்பி, ஆடு போனவாரம் சேர்த்துது. நீ திருவாசகம் சொல்லும்போது உன் தாடு ஆடு போதெல்லாம் என்னுடைய ஆடு நாடு. அப்போ நாங்கள் திருவாசகம் எவ்வளோ போய் சேர்ந்துருக்கோம். இந்த விழா குழு, இந்த ரோட்டரி, இந்த உலகத்திலேயே
மிகப்பெரிய சேவையை செய்து வருகிறவர்களில் நம்பர் ஒன்னு ஒன் டூ த்ரீன்னு போட்டீங்கன்னா ரோட்டரி உலகம் முழுக்கமே. சார், எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு அமைப்புகளும் இன்னொருத்தரை பாராட்டுறது, அதுவும் அரசாங்கம். அரசாங்கம் எது செஞ்சாலும் யார் செஞ்சாலும் நாங்கள் செஞ்சோன்னு சொல்றதுக்கு தான் அரசாங்கம். அது என்ன அரசாங்கம்னு ஆனால் முதன் முதலிலே இந்திய அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர், இந்திய அரசாங்கத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்து விட்டோம் ரோட்டரி கிளப் உதவியினால் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நாம ஒரு இடத்துக்கு போனோம்னா அது ஏன் போறோன்றது, புத்தகத்தை வாசிக்க வேண்டும், இளம் தலைமுறைக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் புத்தக திருவிழாவுடைய கான்செப்டே. ஐயா பேசினாங்க, சுருக்கமாக பேசினாலும் ரத்தம் சுருக்கமாக புத்தகத்தில் படிப்பதுனால் என்ன நன்மை ஒன்று தெரியும் போட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, மனம் விசாலப்படும். அதோட முக்கியம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே சொல்றாங்க, கற்பனை என்பது இப்போ இல்லாமலே போச்சு. எல்லாத்தையும் நம்ம ஊடகமாக பார்த்து 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 நமக்கான கற்பனை குறைஞ்சிருச்சு. நீங்கள் புத்தகம் படியுங்கள், உங்கள் கற்பனை வளரும். அதுவும் வளர்ந்த வளர்கிற தலைமுறைக்கு அது ரொம்ப முக்கியம். சார் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் படிக்கிறோம் சார், நீங்கள் படிக்கிறீங்க நானும் படிக்கிறேன். இப்போ நான் படிக்கும்போது வந்தியத்தேவன் அவர் விவரிக்கிறார்ல, ஸோ மானசீகமாக எனக்கு ஒரு வந்தியத்தேவன் கிடைக்கிறான். அவங்க ஹைட்டு வெயிட்டு அந்த குதிரையில் வர்றது அதெல்லாம் எனக்கு ஒரு வந்தியத்தேவன், உங்களுக்கு ஒரு வந்தியத்தேவன், உங்களுக்கு ஒரு வந்தியத்தேவன். நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வந்தியத்தேவன் அப்படிதான் இருக்கணும். பூங்குழலி எப்படி இருப்பார் அப்படிதான் இருக்கணும். நான் ஒரு பூங்குழலி மனசு வச்சிருக்கேன், அதுதான் பூங்குழலி. நீங்க இதே சினிமா எடுங்க, சீரியல் எடுங்க. இப்ப சீரியல் எடுத்தா என்ன பண்ணுவான், யார சீப் அண்ட் பெஸ்ட் பார்ப்பான். இப்ப என் சைஸுக்கு ஒருத்தனை வந்தியத்தேவன போடுவான், சரியா? பணம் இல்லாம மார்க்கெட்டுக்கு போய் மூணு நாலஞ்சு வருஷம் ஆன ஒரு நடிகையை கொண்டு வந்து அதுதான் குந்த வைணுவான். நம்ம மனசுல எது எல்லாம் அது ஏறிடும். புத்தமைனா இவங்க தான், அதை படித்தால் கற்பனை வளரும். இந்த விழா குழுவுக்காரங்க ரொம்ப கிண்டல் பிடிச்சவங்க சார், விழா அழைப்புதல் பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டிருக்காங்க, கவியரங்கம், இலக்கிய அரங்கம், ஆரோக்கிய அரங்கம், ஆளுமை அரங்கம்னு. நமக்கு மட்டும் இன்னைக்கு சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிப்பு அரங்கம்னு போட்டாங்க. சரி, சிரிப்பு அரங்கம்னு போட்டுட்டு தலைப்பு வேற கொடுக்குறாங்க. சாதாரணமாக நமக்கு தலைப்பு தர மாட்டாங்க, எதை பேசுறது அப்படின்னு. இவங்க தலைப்பு வேற கொடுக்குறாங்க, தலைப்பும் கொடுத்துட்டு சிரிப்பு அரங்கம்னு வேற போட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த இந்த தலைப்பு வையம் தலைமை கொள். இது பாரதியுடைய வார்த்தை, மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடியிலே சொல்லி இருக்கிறார். சார், வைய தலைமைகள் தான், அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டெப் பை ஸ்டெப். எது வைய தலைமைகள் என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க மேல போகணும். முதலிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அந்த வாழ்க்கையிலே பெற்ற வெற்றி சமூகத்திலே சாதனையாய் படித்து அதிலே வெற்றி பெற வேண்டும். ஒருபடி மேலே ஒருபடி மேலே முன்னேறி முன்னேறி வைய தலைமை கொள்ள வேண்டும். வைய தலைமை கொள் என்பது வாழ்க்கையின் அடிப்படை வெற்றியிலிருந்து. இப்ப வாழ்க்கையுடைய வெற்றி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றது யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. நிறைய பேர் நம்ம வந்து நல்லா படிச்சு டிகிரி வாங்கி ஒரு நல்ல கம்பெனியில வேலை செஞ்சோ, கவர்மெண்ட்ல வேலை செஞ்சோ, வெளிநாட்டுல வேலை செஞ்சோ, பணம் சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டிட்டா அது வாழ்க்கையில ஜெயிச்சதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் சார், அதில் ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று வாழ்க்கையை வெற்றி பெறுவது, இன்னொன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது யார் வேணாலும் வெற்றி பெறலாம், ஆனால் வாழ்க்கையை வெற்றி பெறுவது தான் உங்களுடைய சாதனை. நீங்கள் வையம் தலைமை தாங்க அடிப்படை தகுதி அதுதான். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், எங்கள் தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே டேட் ஆஃப் பர்த், எங்கள் தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே டேட் ஆஃப் பர்த். எங்கள் தாத்தாவும் 95 வயசு வரையும் இருந்தார், 95 வயசு வரையும் இருந்தார் எங்கள் தாத்தா.
எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை, 18. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சார். இப்போ டெலிவரி இரண்டாக இருக்குங்க. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சார், சொத்து சேர்த்து வச்சு செத்து போயிட்டார். சொத்து சேர்த்து வச்சு எங்களுக்கு இப்போ இருக்கிறதுல தான் சொத்து சேர்த்து வச்சதுனால எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். என் வீட்டில் இன்னைக்கு படமாக இருக்கார். தந்தை பெரியார் இந்த சமூகத்தை புரட்டி போட்டார், வாழ்க்கையை வெற்றி பெற்றார். என்னுடைய தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் வாழ்க்கையை வெற்றி பெற்றார், இன்னைக்கு மற்றவருக்கு பாடமாக இருக்கிறார்.